பிறன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் முதல் வாசகமாக அரசர்கள் முதல் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அந்த அரியணை விட்டுச் செல்கின்ற பொழுது சொன்ன அறிவுரைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி பகுதியில் பார்த்தோம் என்றால் நாக்கு எழுதிய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஏழு முதல் பதிமூணு வரை உள்ள இறை வசனங்கள் இந்த வசனங்களிலே ஆண்டவர் இயேசு வரையும் அழைத்து அவர்களுக்கு வந்து அவருடைய அதிகாரத்தை அவருடைய வல்லமையை அதெல்லாம் சீடர்களுக்கு கொடுத்து அவருடைய செய்தியை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு பணிக்கிறார் இதுதான் இன்றைக்கு ரெண்டு வாசங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இரண்டு வாசங்களை நான் பார்க்கின்ற பொழுது தங்களிடம் இருந்த அந்த நற்செயல்களை பிறருக்கு இவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதை முதலாக நான் பார்க்கணும் தாவிதரசர் தான் வாழ்க்கையில் எதை கடைபிடித்தாரோ மோசையின் சட்டங்களாக இருக்கலாம் கடவுளுடைய நியமங்களாக இருக்கலாம் அவருடைய கட்டளைகளாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அவர் சரியாக தான் இஸ்ராயிலரை அவர் அத்தனை ஆண்டுகளாக ஆளும் நாற்பது ஆண்டுகள் அவர் இஸ்ராயலுடைய அரசராக இருந்திருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆள முடிந்தது என்றால் கடவுள் மேல் வைத்த அவருடைய நம்பிக்கை கடவுளுடைய கட்டளைகளை அவர் சரியாக கடைபிடித்தது இதை என்ன சொல்கிறார் தனது மகன் சாலமோனுக்கு அவர் இறக்கும் தருவாயிலே சொல்கிறார் நான் இதையெல்லாம் செய்தேன் இந்த அனுபவத்தை கடவுள் பெற்றுக்கொண்டேன் இந்த கட்டளைக்கு நான் சரியாக கடைபிடித்ததால் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்ய முடிந்தது எனவே நீயும் இதை செய் என்ற அந்த செய்தியை தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அவர் கொடுக்கிறார் தான் பெற்ற அனுபவத்தை தான் கடவுளுடைய அந்த பராமரிப்பில் இருந்ததை கடவுளுடைய கட்டளையெல்லாம் கிடை கடைபிடித்ததால் கிடைத்த அந்த ஆசிர்வாதத்தை தன்னுடைய மகனும் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் அவர் அங்கே தன் மகனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அதே போலதான் நிரச்செய்தி பகுதியிலேயும் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார் தான் இந்த உலகத்திற்கு கடவுளுடைய அன்பின் செய்தியை கொண்டு வந்தார் தான் கொண்டு வந்த அந்த செய்தியை சீடர்களுக்கு சொன்னார் மக்களுக்கு சொன்னார் இதை அறியாத மக்களுக்கு இதை எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு கொடுக்குறார் எனவே தான் பெற்ற அந்த அனுபவம் தன் வழியாக கிடைக்க பெற்ற அந்த செய்தியை சீடர்கள் மீண்டும் எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போகிறாங்க அப்போ தங்களிடம் இருந்ததை அவர்கள் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதான் இப்போ முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது சீடர்கள் எதை எடுத்து கொண்டு போனார்கள் தாவிது சாலமூனுக்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல் இந்த சீடர்கள் தாங்கள் எதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று பார்க்க வேண்டும் எந்த செய்தி எடுத்து சென்றார்கள் என்றால் தங்களுடைய சொந்த செய்தி அல்ல அல்லது தாங்கள் உருவாக்கிய ஒரு செய்தி அல்ல ஒரு கட்டுக்கதையை அல்ல மாறாக தாங்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த செய்தி என்ன அந்த செய்தி அதைத்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க முக்கியமாக அந்த செய்தி என்பது மனம் மாறுங்கள் என்ற இந்த செய்தி வெறும் மனம் மாறுங்கள் என்ற செய்தி மட்டுமல்ல மனம் மாறினால் கடவுளுடைய இறக்கம் கிடைக்கும் என்ற அந்த செய்தி ஏன்னா இதைத்தான் அவர்கள் எடுத்துக்கிட்டு அவங்க போனாங்க தங்களுடைய சொந்த செய்திகளையோ அல்லது தாங்கள் உருவாக்கிய செய்திகளை அல்ல மாறாக கடவுளுடைய செய்தி எடுத்துக்கிட்டு போனாங்க கடவுளுடைய அந்த செய்தி என்பது கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் நீங்கள் மனம் மாறுங்கள் நீங்கள் மனம் மாறினால் கடவுளுடைய இறக்கத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த செய்தி தான் அவர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம் அதே போல் சீடர்களை அனுப்புகின்ற போது ஏசு என்ன சொல்கிறாரு நீங்கள் பயணத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சியில் செப்பு காசு எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க காலில் செருப்பு போட்டேங்க இதெல்லாம் ஒரு அங்கி போதும் என்றெல்லாம் இந்த செய்தியெல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது மூன்று காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அவருடைய செய்தி எடுத்து செல்கின்ற பொழுது என்ன மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் முதலாவதாக அவர் சொல்வது சிம்பிளிசிட்டி எளிமை என்னுடைய செய்தி எடுத்து செல்கிற எளிமையாக இருக்க வேண்டும் எதையும் தூக்கி சுமக்கிறது கிடையாது மற்ற அனைத்திலும் அவருடைய கவனம் இருக்கக்கூடாது மாறாக செய்தியை சொல்ல வேண்டும் கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஒற்றை எண்ணம் தான் இருக்க வேண்டும் தான் இதெல்லாம் சுமைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா செய்திகள் மறந்து போகும் நாம் எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விடுவோம் நம்முடைய உடைமைகளை பாதுகாக்க ஆரம்பித்து விடுவோம் நம்முடைய பொருட்களை பாதுகாக்க ஆரம்பித்து விடுவோம் எனவே செய்திதான் இங்கே முக்கியம் ஆண்டவருடைய செய்தி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக எளிமையை கடைபிடிக்க சொல்கிறார் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் வெறும் எளிமையை மட்டுமல்ல மாறாக அவர்களுக்கு தாராள குணம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது கொடுங்கள் நீங்கள் என்ன வந்து வாங்கிட்டு என்கிட்ட வாங்கிக்கிட்டீங்க நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் பேய்களை ஓட்டுவதற்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் நலம் மற்றொரு குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் வாங்குவதில் நாட்டம் அதிகம் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் கொடுப்பதில் நாட்டம் கொள்ளுங்கள் அதனால தான் எதையும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்கிறது அதுக்காக தான் எனவே நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இயேசுவினுடைய அந்த செய்தி மனம் மாறுங்கள் கடவுள் உங்களை இரக்கம் காட்டுவார் அந்த இரக்கத்தினால் உங்களை அருட்பொடி செய்வார் என்ற நல்ல செய்தியை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த எளிமையிலும் அந்த சாதாரண உள்ளத்திலும் மிக எளிமையாக நீங்கள் செல்லுங்கள் சாதாரணமானவர்களாக செல்லுங்கள் சென்றவர்கள் நீங்கள் கொடுங்கள் என்று அந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் எனவே இன்றைய முதல் வாசகம் சரி நற்செய்தியும் சரி நமக்கு சொல்வதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல செய்தியை நாம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்த கடவுளுடைய ஆசிர்வாதங்களை நாம் வெளியிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் நான் இந்த வல்ல செயல்கிற வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறேன் நான் இந்த கடவுளுடைய அருள் துணையை பெற்றிருக்கிறேன் இதை எல்லாவற்றையும் நான் வைத்துக் கொள்வதற்காக அல்ல அதை தெரியாதவர்களுக்கு கொடுப்பதற்காக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பனிரெண்டு பேரை அனுப்புகின்ற போது சொன்ன செய்தி நீங்கள் இந்த செய்தியை எடுத்துச் செல்லுங்கள் நமக்கும் அது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நல்ல விஷயங்களை அனுபவங்களை நீங்கள் எடுத்துச் சென்று பிறருக்கு கொடுங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அது உங்களுடைய அன்பு செயல்களால் உங்களுடைய அன்பு வார்த்தைகளால் காட்டுங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அதை உங்களுடைய செயல்களில் காட்டுங்கள் எனவே இதுதான் நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய செய்தி அதை எளிமையில் செய்யுங்கள் நீங்கள் எங்க என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் அதை இலவசமாக பிறருக்கு கொடுங்கள் என்ற அந்த நல்ல செய்தியை சொல்கிறார் அதுதான் தாவிதும் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் நான் செய்தவற்றையெல்லாம் நீ செய்தால் நீ கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு ஆட்சி செலுத்துவாய் என்ற அந்த செய்தித்தான் சொன்னார் எனவே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் இருக்கிறது அனுபவங்கள் ஏராளம் இருக்கிறது கடவுளுடைய பராமரிப்புகள் ஏராளமாக இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் பிறருக்கு சொல்லக்கூடிய நற்செய்தியாளர்களாகத்தான் நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசக பகுதிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன என்பதை புரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து இறை பராமரிப்பிலே வாழ்வோம் இறை அன்பிலே வாழ்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக